கண்ணியமிக்க சகோதரர்களே, தினந்தோறும் இன்று ஓர் இறை வசனம் என்ற தலைப்பின் கீழாக தினம் ஒரு வசனத்திற்கு நாம் விளக்கத்தை பார்த்து வருகின்றோம். அதில் இன்றைய தினம் திருமறை குரானுடைய 39வது அத்தியாயம் 68வது வசனம் சம்பந்தமாக விளக்கத்தை பார்க்க இருக்கிறோம். இந்த இஸ்லாத்தினுடைய அடிப்படை நம்பிக்கைகளில் ஒன்று, இந்த வானம், பூமி, சந்திரன், சூரியன் என அத்தனை பிரபஞ்சமும் அத்தனை படைப்பினமும் ஒரு நாள் அழியும், அதற்கு மறுமை என்று இஸ்லாம் சொல்கின்றது. அதற்கு மறுமைக்கு முன்பாக சூர் ஊதப்படும், எக்காலம் என்று சொல்வார்கள். எக்காலம் சூர் ஊதப்பட்டவுடனே எல்லாமே அழிந்து நாசமாகும். இரண்டாவது சூர் ஊதப்பட்டவுடனே மனிதர்கள் எல்லாம் பூமியிலிருந்து கிளம்பி அல்லாஹ்வுடைய விசாரணைக்கு ஆதம் அலைஹிஸ்ஸலாம் முதல் மறுமை நாள் வரைக்கும் வந்து எழுந்து நிற்க போகின்றோம். இதுதான் மறுமை என்ற விஷயத்தை இஸ்லாம் சொல்லி காட்டுகிறது. இதை அல்லாஹ் திருக்குறானில் சொல்லி காட்டும் பொழுது, குல்லுமன் அலைஹா ஃபான் வயபுகா வஜுஹு ரப்பிக ஜுல் ஜலாலி வலிக்ராம், அத்தனையுமே அதன் மீது இருக்கக்கூடிய அத்தனை உலகத்தை பற்றி எல்லாம் பேசுகிறான், பிரபஞ்சத்தை பற்றி எல்லாம் பேசுகிறான், அத்தனையுமே அழிந்து நாசமாகி போய்விடும், அதில் மகத்துவமும் கண்ணியமும் மிக்க உன்னுடைய இறைவனுடைய முகம்தான் மிஞ்சும், அல்லாஹ் மட்டும்தான் அழியாமல் இருப்பான் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அர் ரஹ்மான் என்ற சூராவில் சுட்டி காட்டுறான். அப்போ இந்த வசனம் இருக்கலையே, 39வது அத்தியாயம் 68வது வசனம், அதில் அல்லாஹ் என்ன சொல்கிறான்னு கேட்டால் ஒரு நமக்கு ஒரு கேள்வி வரும். அதற்காக தான் இந்த வசனத்தில் விளக்கத்துக்காக இந்த முன்னுரையை சொல்கிறேன். அப்போது உலகம் சூறு ஊதப்பட்டு உலகம் எல்லாம் நாசமாக போயிடும், ஒட்டுமொத்த மனித இனமும் உயிரினமும் படைக்கப்பட்டவர்கள் எல்லாமே அழிந்து நாசமாகி போவார்கள் என்றால் சூறு ஊதுற மலக்கு இருக்கத்தானே செய்வார். சூர் என்ற ஊதக்கூடிய மலக்கு எப்படி அவர் அழிந்து நாசமாகி போயிட்டால் ஊதுறது யாரு? திருப்பி இன்னொரு சூறு ஊதுறது யாருன்ற கேள்வி ஒன்று வரும். அவர்கள் அழிந்து நாசமாகி போய்விட்டால் கேள்விக்குறி நிற்கிறது என்ற ஒரு கேள்வி. ரெண்டாவது, எட்டு மலக்குமார்கள் அல்லாஹ்வுடைய அர்ஷை சுமப்பார்கள் என்று கூட அல்லாஹ் திருக்குறள் சுட்டி காட்டணும். எட்டு வானவர்கள் சிம்மாசனத்தை அல்லாஹ்வுடைய அர்ஷை சுமப்பார்கள். இது எல்லாமே அழிஞ்சு நாசமாக போயிட்டா அல்லாஹ் குல்லுமன் அலைஹா ஃபான் என்று சொல்கிறானே, அத்தனையுமே அழிந்து நாசமாகி போகும் என்று, அதில் மலக்குமார்களும் உட்படுவார்கள், அவர்களும் அழிந்து நாசமாகி போவார்கள் என்றால் எப்படி எட்டு வானவர்கள் சுமப்பார்கள் என்ற கேள்வி வரும். இதை வந்து இந்த வசனம் தெளிவுபடுத்துது. 39வது அத்தியாயம் 68வது வசனம் தெளிவுபடுத்துகிறது, வ நுஃபிஹ ஃபி ஸூரி ஃபஸஈக மன் ஃபி ஸமாவாதி வ மன் ஃபில் அர்த். சூர் ஊதப்படும், அப்போது வானங்களில் உள்ளவர்களும் பூமியில் உள்ள அனைவரும் மூர்ச்சையிட்டு விழுந்து விடுவார்கள். சூர் ஊதப்பட்ட உடனே வானத்தில் இருக்கக்கூடியவங்க பூமியில் இருக்கக்கூடியவங்க மயக்கம் போட்டு கீழே விழுந்து விடுவார்கள் சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான். இல்லா மன் ஷா அல்லாஹ், அல்லாஹ் நாடியவர்களை தவிர. அல்லாஹ் சேர்த்து இந்த கேள்விக்கு பதில் சொல்லிட்டான். கேள்வி வந்துடும்ல, சூர் ஊதுறவர் எப்படி சாகாமல் இருப்பாரா, எட்டு மலக்குகள் சுமப்பாங்கன்னு இருக்குதே என்றெல்லாம் கேள்வி வருதா இல்லையா? இதுக்கு அல்லாஹ் பதில் சொல்கிறான், சூர் ஊதப்பட்ட உடனே வானத்தில் உள்ள அனைவரும் பூமியில் உள்ள அனைவரும் மயக்கம் போட்டு விழுந்து விடுவார்கள், அல்லாஹ் நாடியவர்களை தவிர. சும்மன் உஃபிஹ ஃபீஹி உஹ்ரா, பிறகு இன்னொரு சூறு ஊதப்படும், ஃபஇதா ஹும் யாமுன் என்சுரூன், அது ரெண்டாவது சூறு ஊதப்பட்ட உடனே எல்லா பேரும் எழுந்து நின்று பார்வையாக பார்த்து கொண்டிருப்பார்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் 39வது அத்தியாயம் 68வது வசனத்தில் சுட்டி காட்டுறோம். அதாச்சா ரெண்டாவது என்னன்னு கேட்டால், ரெண்டாவது சூர் ஊதப்பட்ட உடனே வானம் வேறு ஒரு வானமாக மாற்றப்படும். வானம் என்ன செய்யப்படும்? வேறு ஒரு வானமாக மாற்றப்படும். பூமி வேறொரு பூமியாக மாற்றப்படும். அல்லாஹ் குர்ஆனில் இதை சுட்டி காட்டுறான். யௌம துபத்தலுல் அர்து கைரல்லது, பூமி வேறு பூமியாக மாற்றப்படும், சமாவாத்து வானமும் வேறு வானமாக மாற்றப்படும், அடக்கி ஆளக்கூடிய அல்லாஹ் இருக்கிறானே அந்த ஒருத்தன் இருக்கிறானே அவனுக்கு முன்னால் மக்கள் எல்லாம் திரண்டு நிற்பார்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் 14வது சூராவில்
நாற்பத்தி எட்டில் சுட்டி காட்டுறான் அல்லாஹ். அதே மாதிரி 69வது அத்தியாயம் 13-ல் இருந்து 17 வரைக்கும் சுட்டி காட்டுறான். இந்த சூர் ஊதப்பட்ட உடனே இந்த மலை பூமி எல்லாம் வந்து தூள் தூளாக ஆக்கப்படும். சூர் ஊதப்பட்ட உடனே பூமியும் மலையும் தூள் தூளாக ஆக்கப்படும். வானம் வந்து பிளக்கப்படும். உறுதி இல்லாத தன்மையாக வானம் மாறிவிடும் என்று சொல்லிட்டு அல்லாஹ் சொல்கிறான். இப்போ வானம் வேற ஒரு வானமாக மாற்றப்பட்டுச்சு, பூமி வேற ஒரு பூமியாக மாற்றப்பட்டுச்சு. வல் மலக்கு அலா அர்ஜா இஹா வ யஹ்மிலு அர்ஷ ரப்பிக ஃபௌகஹும் யௌமைதின் சமானியா. அப்போது மலக்குமார்கள் அதனுடைய ஓரங்களில் இருப்பார்கள். அல்லாஹ்வுடைய சிம்மாசனத்தை, உன்னுடைய இரட்சகனுடைய சிம்மாசனத்தை அர்ஷை, அவர்களுக்கு மேல் 8 பேர் சுமந்து கொள்வார்கள். மலக்கை பற்றி எல்லாம் சொல்கிறான். வானவர்கள் 8 பேர் சுமந்து கொள்வார்கள் எல்லாம் சுட்டி காட்டுறான். அப்போ வானம் வந்து வேற ஒரு வானமாக மாற்றப்படும், பூமி வேற ஒரு பூமியாக மாற்றப்பட்டு 8 பேர் சுமப்பாங்க. அப்போ அந்த முதல் வசனத்தில் சூர் ஊதுறவர் உயிரோடு இருக்கிறார். மலக்கு மலக்கு இருந்த உயிரோடு இருக்கிறதுனால ரெண்டாவது சூர் ஊதுறாரு. இதில் 8 மலக்கு வந்து அல்லாஹ்வுடைய சிம்மாசனத்தை வந்து வேறொரு வானமாக வேறொரு பூமியாக மாற்றப்பட்ட பிறகு சுமக்கிறார்கள் என்ற கருத்தை நம்ம 69வது அத்தியாயம் 13வது வசனத்திலிருந்து 17 வரைக்கும் பார்க்குறோம். இது மாத்திரம் இல்லாமல் மனிதரில் கூட ஒருத்தர் வந்து உயிரோடு இருப்பாருன்னு கூட நம்மளால் ஹதீஸில் பார்க்க முடியுது. மலக்கு மார்கள் ரீதியாக மனிதரில் யார் அப்படின்னு கேட்டால் மூசா அலைஹிஸ்ஸலாம். மூசா அலைஹிஸ்ஸலாம் இருக்கிறார்ல, அவர் வந்து அல்லாஹ்வை வந்து பார்க்குறேன்னு சொல்லி கேட்டார்ல பூமியில் வாழும் பொழுது. தன்னுடைய வாழ்நாளில் கேட்டார், உன்னை பார்க்கணும், அரிணி என்னை காட்டியாலான்னு கேட்டார். வல்லா என்ன சொன்னா, இந்த மலைக்கு நான் காட்சி தர்றேன், தூர் என்ற சினா மலைக்கு நான் காட்சி தர்றேன். அந்த மலை அதே இடத்துல இருந்தால் நீ என்னை பார்க்கலாம், அல்லாஹ் காட்சி தருவான், மலை சுக்குநூறு ஆயிரும், மயக்கம் போட்டு கீழே விழுந்துருவார், மூர்ச்சையை விட்டு கீழே விழுந்து விடுவார். அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து மயக்க தெளிஞ்சு பாவம் மன்னிப்பு கேட்பார். இது குரானில் இருக்கு. இது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த சம்பவத்தை எங்கே மென்ஷன் பண்ணுறாங்க பாருங்க, எங்கே மேற்கோள் காட்டுறாங்கன்றத சஹி முஸ்லீமில் 4731வது நம்பர் நீங்கள் பார்க்கலாம். எங்கே இதை மேற்கோள் காட்டுறாங்க இந்த சம்பவத்தின்னு சொல்லி 4731, 4734 சஹி முஸ்லீம், புகாரியில் 2411, 2412 என்ன வருது, ஒரு முஸ்லீமும் ஒரு யகுதி, ஒரு யூதனும் ஒரு முஸ்லீமும் சண்டை போட்டுக்கிறாங்க. சண்டையில் வந்து முஸ்லீமு யூதன் அடிச்சிடுறாரு. எது கடிக்கிறார்னா, அந்த யூதன் சொல்லிடுறான், மூசா தான் சிறந்தவர், மூசா தான் முஹம்மது நபி எல்லாத்தையும் விட சிறந்தவர், மனித இனத்தை எல்லாம் விட மூசா நபி மேலானவர் என்ற கருத்தை அவர் யார் சொல்றா, யஹூதியை சொல்லிவிடுகிறார். வல்லதி இஸ்தஃபா மூசா அலைஹிஸ்ஸலாம் அலல் பஷர், மனித இனத்திலேயே மூசா அலைஹிஸ்ஸலாமை மேன்மைப்படுத்திய இறைவன் தான் இறைவன் மீது ஆணையாக என்று இவர் யஹூதியை சொல்லிடுறார். இதை கேட்டவுடனே முஸ்லீம் அடிச்சிடுறார், முகத்தில் அடிச்சிடுறார். ஏன்னு கேட்டால், என்னடா ரசூல்லா எங்கள் முன்னாடி வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பைனா அதுஹுரினா, எங்களுக்கு முன்னாடி ரசூல்லா உயிரோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க, நீ மூசாவை சிறப்பித்து பேசுவியா என்று அடித்து விடுகிறார் முஸ்லீம். யஹூதி மூசாவை பாராட்டுறாரு, முஸ்லீம் ரசூல்லா உயிரோடு இருக்கும்போது நீ எப்படி அவரை தூக்கி பேசலாம், ரசூல்லா தானே நீ பேசணும், அடிச்சிடுறார் முஸ்லீம். ரெண்டு இந்த யூதர் ரசூல்லா கிட்ட இந்த வழக்கு கொண்டு வர்றார், அடிச்சிட்டான் முஸ்லீம் அடிச்சிட்டான்னு வழக்கு கொண்டு வர்றார். அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, ஏன் அடித்த, இல்லை இப்படி சொன்னார் அதனால தான் அடித்தேன். இப்போ ரசூல்லா சொல்கிறாங்க, முகத்தில் அப்படியே கோபம் ஏற்பட்டு முகத்து அப்படியே சிகப்பு நிறமாக மாறி ரசூல்லா சொல்கிறார்கள், லா துஃபதிலு பைன அம்பியா இல்லா, இறை தூதர்கள் மத்தியில் வந்து நீங்கள் சிறப்பித்து ஒருத்தருக்கு ஒருத்தர் பாகுபாடு படுத்தி காட்டாதீர்கள். ஃபைன்னஹு யுன்ஃபஹு ஃபிசூரி, ஏன் என்றால் மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய விஷயத்துக்கு வர்றாங்க. ஏன் என்று சொன்னால், மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய விஷயத்தை சொல்கிறேன், சூரூதப்படும். அப்போது ஃபயஸாக்கு மன்ஃபி சமாவாத்தி வல்லார், வானத்தில் உள்ளவர்களும் பூமியில் உள்ளவர்களும் மூர்ச்சையற்று கீழே விழுவார்கள். இல்லாமன் ஷா அல்லா, அல்லா நாடியவர்களை தவிர, அல்லா நாடியவர்கள் என்றால் அவங்க விதிவிலக்காக இருப்பாங்க, சாக மாட்டாங்க. சும்மா யுன்ஃபஹு ஃபீஹி உஹ்ரா, பிறகு இன்னொரு சூர் ஊதப்படும். ஃபஅகூனு அவ்வலு மன் பொய்ஸ, ரெண்டாவது சூர் ஊதப்பட்ட உடனே ஒட்டுமொத்த மனித இனங்கள் இருப்பாங்கல்ல, ஆதம் அலை இஸ்லாமிலிருந்து உலக அழிவு நாள் வரைக்கும் மனித இனம், அதில் முதலாமவனாக நான் தான் எழுப்பப்படுவேன் சொல்றாங்க. நான் தான் எழுப்பப்படுவேன் சொல்றாங்களா,
நான் எழுந்து பார்ப்பேன். அப்போ மூசா அலைஹிஸ்ஸலாம் எனக்கு முன்னாடி அரிசி பிடிச்சிக்கிட்டு நின்றுட்டு இருப்பாரு. அல்லாஹ்வுடைய சிம்மாசனத்தை பிடித்து கொண்டு மூசா அலைஹிஸ்ஸலாம் எனக்கு முன்னாடி நின்றுட்டு இருக்கிறாரு. நான் தான் முன்னாடி வந்தேன் நினைக்கிறேன். எனக்கு முன்னாடி மூசா அலைஹிஸ்ஸலாம் நின்றுட்டு இருக்கிறாரு என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள். இப்போ சொல்லுவாங்க, ரசூல்லா இவர் எழுந்து இப்போ நின்னாரே, இதை நான் எப்படி நான் பார்க்குறேன்னா, இவர் வந்து அல்லாஹ் காட்டுன்னு கேட்டார் உலகத்தில், எல்லாம் உன்னை பார்க்கணும் அப்படின்னு சொன்னாரே பூமியில் வாழும் பொழுது, அப்போ மயக்கம் போட்டு விழுந்துட்டார்ல, அதனால் இங்கே மயக்கம் இல்லாமல் எல்லாம் உயிர் திருப்பி எழுப்பாட்டி இருக்கிறான் என்று நான் நினைக்கிறேன்றாங்க. சொல்ல என்ன சொல்கிறாங்க, புரியுதா இல்லையா? மூர்ச்சை பெற்று தான் நீங்கள் எழுந்திருக்கணும். மறுமையில் மூசா அலைஹிஸ்ஸலாம் முன்னாடியே ஒரு முறை மூர்ச்சை பெற்று கீழே விழுந்து விட்ட காரணத்தினால் இப்போ மூர்ச்சை இல்லாமல் அரிசி பிடிச்சிட்டு நின்றுட்டு இருக்கிறாரோ, அல்லது எனக்கு முன்னாடி மூர்ச்சை பெற்று மயக்க தெளிஞ்சு எழுந்து நின்னாரோ தெரியலன்றாங்க. ரெண்டு ஆப்ஷன் சொல்லிட்டு தெரியல சொன்ன நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய அதே சஹி முஸ்லீம்ல இந்த நம்பர் நீங்க பார்க்கலாம். அப்போ இந்த முதல் ஆப்ஷன் இருக்குல்ல, அங்க மயக்கம் போட்டவர் கீழே விழுந்த காரணத்தினால் மறுமையில் அவருக்கு மூர்ச்சே இல்லாமல் அல்லாஹ் அப்படியே எழுப்பாட்டி இருக்கிறான் என்று ரசூலுல்லாஹ் சொல்றது உறுதியானா, அப்போ சூரூதப்படக்கூடிய நேரத்தில் மூசா அலைஹிஸ்ஸலாம் கூட என்ன செய்ய மாட்டாரு, சாக மாட்டார் என்ற கருத்து அடங்கியிருக்கு. அப்படி எல்லாம் ரப்புல்லா மூர்ச்சி இல்லாமல் தான் ஏற்பாட்டு நிற்க வச்சிருக்கிறான். ரெண்டாவது கருத்து இருந்தது என்று சொன்னால்தான் ரசூல்லாவுக்கு முன்னாடி எழுந்தாரு அப்படின்ற கருத்து வந்தால் தான் மூசா அலைஹிஸ்ஸலாம் வந்து இறந்து போய் அழிச்சு திருப்பி எல்லாம் உருவாக்கி இருக்கிறான் கருத்து வரும். முன்னாடி சொல்லப்பட்ட கருத்து இருக்கும் என்று சொன்னால் மூசா அலைஹிஸ்ஸலாம் கூட அந்த மாதிரி மலக்குமார்கள் எப்படி அங்கே உயிரோடு இருந்தார்களோ சில பேர் அந்த மாதிரி இவரும் இருக்கிறார் என்ற விஷயத்தை திருமறை குரானும் ஹதீஸும் சொல்கிறது. பெரும்பாலான மக்கள்லாம் கிடையாது, அல்லா யாரையும் அந்த வார்த்தை தான் நல்லா சொல்கிறான், இல்லா மனுஷா அல்லா நாடியவர்களை தவிர அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சுட்டி காட்டுறான். இதுதான் இந்த விஷயத்தை இந்த வசனத்தினுடைய விளக்கமாக சொல்லி முடித்து